ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லியோ படத்துல இருந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லியோ படத்தோட மூணாவது போஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை, அது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனியோட பொண்ணு மீரா அவர்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இன்டர்நெட் ஃபுல்லாகவே இந்த ஒரு நியூஸ் தான் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காண்டி தமிழ் சினிமாவில் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவரோட வீட்டுக்கு போய் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு லியோ மூவி டீம் சைட்லேருந்து போஸ்டர் ரிலீஸ் ஆக இருந்ததை இன்னைக்கு விஜய் ஆண்டனி ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த நிலமையில் இப்போ லியோ டீம்லேருந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் லியோ ட்ரெண்டிங்கில் வந்துடும். ஸோ இதனால தான் லியோ டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி போஸ்ட் ரிலீஸ் பண்ண வேண்டாம், நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. இது சொல்ல போனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக இருந்தாலும் சரி, இறந்து போனால் அவரோட பொண்ணான மீரா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாகவும் சரி, இது ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் தளபதி ரசிகர்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு லியோ அப்டேட் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜும் லியோ டீம் மூவி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ஒரு அப்செட்டில் தான் இருக்காங்க. லியோ படத்துலேருந்து இன்னும் சில அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோ நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிமே டச் பண்ணி வச்சுங்க.